மிகப்பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்காக இடஒதுக்கீடு கேட்டு 20% இடஒதுக்கீடு கேட்டு ஒரு போராட்டத்தை நடத்தி அதன் விளைவாக 21 வன்னிய பெண்களின் கருகமணிகள் அறுந்தது. தன் இனத்தையே பலி கொடுத்தார். 24 வாலிபர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு செத்தார்கள். அதன் பின்னால் அவர் உறுதியாக நின்றதால் 24 வன்னிய சகோதரிகளின் தாலிகளின் மேல் 184 ஜாதிகளுக்கும் இடஒதுக்கீடு பெற்றுத் தந்தவர்தான் டாக்டர் ராம்தாஸ் என்பதை மறந்துவிடாதீர்கள். அதற்கு நன்றி சொல்லி ஒரு ஜாதி கூட தீர்மானம் நிறைவேற்றவில்லை. முதன் முதலில் நாங்கள்தான் அவருக்கு நன்றி சொல்லி தீர்மானம் நிறைவேற்றியவர்கள்.